திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபடுகிறார் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட பகுதியில் வசித்த 293,000 குடும்பங்களுக்கு அவரவர் வீடுகளுக்கே நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்கியதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் எந்த ஆதாரமும் இல்லாமல் வேண்டுமென்றே குற்றம் சாட்டுவதாகவும், அரசியல் ஆதாயத்திற்காக இதுபோன்ற நாடகங்களை அவர் அரங்கேற்றி வருவதாகவும் அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டினார். ஊரடங்கு சமயத்தில் அனைவரும் நன்றாக இருப்பதற்கு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார் என்றும், இதுபோன்ற கீழ்த்தரமான அரசியலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் April 20 முதல் நாங்கள் வந்து எங்கள் இயக்கத்தின் சார்பில் ஒன்றிணைவோம் வா என்கிற ஒரு திட்டத்தினை கட்சியின் தலைவர் சார்பில் தொடங்கியிருக்கிறோம். அந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு எல்லாத்தையும் வழங்குகிறோம் என்று ஒரு பேட்டி அளித்தார், அறிக்கை கொடுத்தார். அறிக்கை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் அதனை ஏதோ அரசாங்கம் செயல்படவில்லை, செயல்படாத அரசாங்கத்தை நாங்கள் செயல்படுத்த வைக்கப் போகிறோம், நாங்கள் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறோம் என்கிற அளவில் ஒரு பேட்டியையும் கொடுத்து ஒரு அறிக்கையும் கொடுத்து அதை தினந்தோறும் அரசியல் நாடகமாக அதனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மாநில முதலமைச்சர் எடுக்கிற நடவடிக்கைகள், அந்த காங்கிரீட்டாக இருக்கிற நடவடிக்கை பொறுத்து கொள்ள முடியாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இதை போல ஒரு சீப் பாலிடிக்ஸ் என்று சொல்கிற அளவில் இந்த நடவடிக்கை என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது.